எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ரெஸ்ட் கேன்சர் வரக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குமே ப்ரெஸ்ட் கேன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்க, எல்லாருமே லோகேஷ் எக்ஸ்பிளைன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ், நாங்கள் எப்போ பெரிய வீடியோ ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும். நீங்களுமே டெய்லி அப்டேட்ஸ்லேயே இருக்கலாம். நேற்று வீடியோ பார்க்காதவங்க இப்போ போய் பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப பேசிக். ஓகேங்க, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெஸ்ட் கேன்சர் அது வந்து உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நான் லோகேஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. முதல்ல நம்ம ஒரு ஹேபிட்டை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அது என்ன அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு டைமோ அட்லீஸ்ட்டு மாதத்துக்கு ஒரு டைமோ நம்ம என்ன பண்ணுன்னா, குளிக்கும் போதோ ஃப்ரீயாக இருக்க டைம்லேயோ நம்மளோட செஸ்ட்டு அல்லது மேலுக்கு சொல்ல போனோம்னா செஸ்ட், ஃபீமேலுக்கு சொல்ல போனோம்னா ப்ரெஸ்ட், இந்த ஏரியாவை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கணுங்க. அதாவது நம்ம மார்பகத்தை நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். அப்போது உங்களுக்கு ஏதாவது கட்டி மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னோம்னா, ப்ரெஸ்ட் மட்டும் இல்லைங்க, வேறு எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கழுத்தின் கீழ் பகுதி அதாவது இந்த பகுதியில், அப்புறம் ஆக்சிலா இந்த பகுதியில் வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது கட்டி இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக டாக்டர் பார்த்துட்டு அது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரெஸ்ட்டோட சைஸ் மாறி இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்ட்டோட ஷேப் மாறி இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணும். திடீர்னு மாறி இருந்தது, பெரிய அளவில் மாற்றம் இருந்தது அப்படின்னா இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ப்ரெஸ்ட்டோட தோல், அந்த தோல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்ட் கேன்சர் வந்தவங்களுக்கு ப்ரெஸ்ட்டோட தோல் வந்து ஆரஞ்சோட தோல் அந்த மாதிரி இருக்குங்க. ஆரஞ்சோட ஸ்கின், ஆரஞ்ச் பீல் அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்போவே வந்துட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அட்வான்ஸ் ஆச்சு அப்படின்னா ஃபோர்த் ஸ்டேஜ் போச்சுன்னா ரொம்ப ரிஸ்க். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயங்கள், உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே ப்ரெஸ்ட் கேன்சர் வரக்கிற ரிஸ்க் ரொம்ப அதிகம். இதுக்கடுத்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, உங்களோட ஃபேமிலியில் அதாவது உங்களோட ரிலேஷனில் இதுக்கு முன்னாடி யாராவது ப்ரெஸ்ட் கேன்சரோ ஓவேரியன் கேன்சரோ வந்திருந்தது அப்படின்னா அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இப்போ நீங்கள் பார்த்த சிம்டம்ஸ், இந்த ஹிஸ்ட்ரி, இதெல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கணும். எப்போ நீங்கள் டாக்டர் மீட் பண்ண போகிறீங்களோ அப்போ இந்த ஹிஸ்ட்ரியை தவறாமல் டாக்டர் கிட்ட சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டல் போகும்போது நீங்கள் தனியாக போக வேணாம், உங்களோட ஃபேமிலி மெம்பரோ அல்லது ஃப்ரெண்டையோ கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் டாக்டர் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. அதாவது நீங்கள் ஆல்கஹாலிக்காக இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கராக இருந்தாலும் அங்கே ஒத்துக்கணும். ஸோ ஆல்கஹாலிக் ஸ்மோக்கிங் இந்த ஹிஸ்ட்ரி கேட்கும்போது கரெக்டாக நீங்கள் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது டாக்டர் கேட்கும்போது நீங்கள் என்னென்ன மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஸ்லாம் கேட்பாங்க. இதே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக சொல்லணும். டாக்டர்கிட்ட நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கேன்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி கேன்சர் இருந்துச்சுன்னா அது எத்தனாவது ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம். கேன்சரோட ஸ்டேஜ் மொத்தமாக 4 இருக்குங்க. 4th ஸ்டேஜ் தான் ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டேஜ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட், உங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம். இதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இன்சூரன்ஸ் பிளான் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இன்சூரன்ஸ் பிளான்ஸ் இதை கவர் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ரெஸ்ட் கேன்சர் வந்தால் எப்படி நம்ம டாக்டர் போய் மீட் பண்ணோம், அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெஸ்ட் கேன்சர் வந்தால் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்ட் கேன்சரை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லோகேஷ் எக்ஸ்பிளைன்ஸ். தேங்க்யூ.